सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। अथ द्वाविंशोऽध्यायः। मैत्रेय उवाच। एवमाविष्कृताशेष गुणकर्मोदयो मुनिं सव्रीडैव तं सम्राट् उपारतम् उवाचः। 21வது சர்க்கத்துல வந்து கர்தமர் பகவானை பார்த்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் அவர்கிட்ட வந்து நாளன்னைக்கு வந்து சுவாயம்பூவமனு உன்னை வந்து பாப்பார், அவருடைய பெண்ணான தேவகூத்தியை உனக்கு கொடுக்க போறாருங்கிறத வந்து பகவான் முன்கூட்டியே அவருக்கு சொன்ன உடனே அங்க ஸ்வயம்பூவ மனு உள்ள வரார். அந்த ஆசிரம பதத்துக்கு வந்த உடனேயே அந்த ஆசிரம பதத்தினுடைய வர்ணனை இருந்தது. வர்ணனை முடிஞ்சு அவர் எப்படிப்பட்டவர் உட்கார்ந்துட்டு இருந்தாருங்கிற அந்த கர்தமரனுடைய வர்ணனையும் இருந்தது. இவர் வரப்போறாருங்கிறதுனால அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அதாவது பட்டத்திட்டாத ஒரு ரத்தனம் எப்படி இருக்குமோ, ஒரு வைரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தார் பாக்குறதுக்கு அவர் கர்தமர். அந்த முனிவர் வந்து இவர் வந்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பகுமானம் கொடுத்துண்டா. ஏன்னா வந்தவர் அதிதி, அதனால அவருக்கு சத்காரம் பண்ண வேண்டியிருந்தது. அங்க இருந்தவர் பிராமணர், ரிஷி, முனிவர், அதனால அவருக்கு சுவாயம்பூவ மனு நமஸ்காரம் பண்ணார். இப்படி ராஜன்ய பிராமண இது ரெண்டு பேருக்குமே வந்து இட் இஸ் ஒரு கோஎக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப். அது அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி வந்து இனிமே சொல்ல போறாரு சுவாயம்பூவ மனு. அதுக்கு முன்னாடி முதல்ல சுவாயம்பூவ மனு அதிதிவியா வந்திருக்கிறதுனால கர்தமர் அவரை பார்த்து, நீங்க இந்த மாதிரி உலகத்தெல்லாம் சுத்திண்டு வர்றதுனாலதான் அதர்மம் தலை தூக்காத வந்து நின்றுட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ணலன்னா ஜனங்கள் எல்லாரும் லோபியா இருந்துட்டு அதர்மத்தை பண்ணிட்டு உலகமே க்ஷீணிச்சு போயிடும், நாசம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி புகழும் பொழுது ஆவிஷ்கிருத அசேஷ குண கர்ம உதயா, அவருடைய குணங்கள், அதாவது சுவாயம்பூவ மனுவனுடைய குணங்கள் செயல்கள் இதெல்லாத்தையும் வந்து எடுத்து சொன்னவரான அந்த முனிவர். சோ இத கேட்டவரான அந்த சம்ராட் அரசன் வெட்கப்பட்டார். தன்னை பத்தி இப்படி புகழறாரேன்னுட்டு ஆத்மஸ்துதி பண்ணும் பொழுது அங்க வந்து அத வந்து சரி நம்மளை பத்தி தானே சொல்றாரு அப்படின்னு இன்னும் மாறுதிட்டு நிக்க கூடாது அந்த இடத்துல. அதுக்காக இங்க சவ்ரீட இவ அப்படிங்கிற அது ஸ்துதி, அது நமக்கு வந்து அவருடைய பெருந்தன்மை, அவர் நம்மளுடைய ஒரு குவாலிட்டிஸ் அந்த மாதிரி பெருந்தன்மையா அவர் பேசுறாருங்கிறத மனசுல வச்சுட்டு இருக்காரு சுவாயம்பூவமனம். தன்னை பத்தி அவர் வசதியா நினைக்கலங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து சவ்ரீட இவ உபாரதம் முனிம் உவாச்ச. உபாரதம் அங்க வந்து பிரம்மச்சரிய விரதத்தோட இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த முனிவரை பார்த்து இப்போ சுவாயம்பூவ மனு பேச போறார். அது 2வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. மனுர் உவாச்ச ब्रह्मा असृजत् स्वमुखतो युष्मान् आत्मपरीप्सया छन्दोमयस्तपो विद्या योगयुक्तान् अलम्पटान्। ब्रह्मा युष्मान् असृजत्, ब्रह्मा சதுர்முக பிரம்மாவானவர் உங்களை போல இருக்கக்கூடிய பிராமணர்களை யுஷ்மான் அஸ்ருஜத்து அவர் வந்து சிருஷ்டி செய்தார். எங்கிருந்துன்னா ஸ்வமுகதா தன்னுடைய முகத்திலிருந்து அவர் சிருஷ்டி செய்தார். பிராமணோ அஸ்ய முகமாசீத். அதனால பிரம்மா அந்த சிருஷ்டி செய்யும் பொழுது அவருடைய ஸ்வமுகதா தன்னுடைய முகத்திலிருந்து ஆத்மபரீப்சையா, ஆத்மபரீப்சையான தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால். இங்க என்ன காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கும் பொழுது ஆத்மனஹா பரீப்சையா பர்யாப்தும் இச்சையாங்கிறார். அந்த இடத்துல வந்து பிரம்ம வேதம் பிரம்மா உங்களுக்கு வந்து சதுர்முக பிரம்மா. சோ பிரம்மங்கிறது வேதம், வேதம்ங்கிறது பிரம்மாவனுடைய ஒரு உருவமாக இருப்பதனால் ஆத்மனஹா பரீப்சையாங்கும் பொழுது தன்னைத்தானே அடைவதற்கு அல்லது தன்னைத்தானே இங்க பர்யாப்தும்னா ரக்ஷித்தும்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். சோ பர்யாப்தும் இச்சையா பரீப்சையா தன்னை ரட்சிப்பதற்காக அப்படின்னா வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான ரட்சிப்பதற்காக. வேதம்ங்கிறதே பகவானுடைய இன்னொரு ஒரு ஃபார்மேட் தான் அது. அந்த வேதத்தை ரட்சிப்பதற்கு ஒரு செட் ஆஃப் பீயிங்ஸ கிரியேட் பண்ணார் தன்னுடைய முகத்திலிருந்து. அது பிராமணர்கள். சோ அந்த வேதத்தை ரட்சிப்பதற்காக உங்களை அவர் சிருஷ்டி செய்தார். சோ ஸ்வமுகதா பிரம்மா யுஷ்மான் ஆத்ம பரீப்சையா அசிருஜத்து. சோ நீங்கள் அதாவது அந்த பிராமணர்களுடைய ஒரு குணங்கள் என்ன, அந்த குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, தபோ வித்யா யோகயுக்தான் அலம்பட்டான் யுஷ்மான் அசிருஜத். யுஷ்மான் உங்களை அவர் சிருஷ்டி செய்தார். அவர் எப்படி இருந்துட்டு அவர் சிருஷ்டி செய்தார்னா, சந்தோமயா சந்தஸ்மயமாக இருக்கக்கூடிய தன்னை ரட்சிப்பதற்காக, சந்தோமயஸ்ய ஆத்மனஹா பர்யாப்திஹி பாலனம் வேத பிரவர்த்தனம் தஸ்ய இச்சையா யுஷ்மான் பிராமணான்னு அர்த்தம். அப்ப சந்தோமயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவானவர் சந்தோமயா பிரம்மா அன்மையும் அப்படி வரும். சோ சந்தோமயா சந்தஸ்ரூபமாக வேதமயமாக இருக்கக்கூடிய பிரம்மாவானவர் சதுர்முக பிரம்மா சிருஷ்டிக்காக எடுத்துக்கொண்டிருக்கும் உருவம். அந்த பிரம்மா ஸ்வமுகதா, நம்ம முன்னாடி சிருஷ்டி பார்த்த பொழுது ஒவ்வொரு மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு உருவங்களை அவர் சிருஷ்டி செய்தார்னு பார்த்துன்னு வந்தோம். இங்கே பிராமணர்களை சிருஷ்டி பண்ணும் பொழுது சந்தோமயமாக தன்னுடைய உருவம் அதாவது தன்னுடைய மனோபாவத்தை வைத்துக் கொண்டார். அப்போ வேதமயமாக இருக்கக்கூடிய பிரம்மாவானவர் ஸ்வமுகதா தன்னுடைய முகத்திலிருந்து ஆத்ம பரீப்சையா தன்னை ரட்சிப்பதற்காக அந்த வேதமயமாக இருக்கக்கூடிய அந்த வேத பிரவர்த்தனம் அதாவது வேதம் முழங்கின் இருக்கணும் இந்த உலகத்துல, அந்த வேதத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக தன் உருவமாகவே தன்னுடைய முகத்திலிருந்து தன்னுடைய உருவமான வேதத்தை ரட்சிப்பதற்காக உங்களை படைத்தார். அப்போ அந்த படைத்த பிராமணர்களுடைய குவாலிட்டிஸ் எப்படின்னா, தபஹா வித்யா யோக யுக்தான் தபஸ் தபோயுக்தான். தபஸ்ங்கிறது அவ கையில இருந்தது. வித்யா யுக்தான் இந்த இடத்துல வித்யான வெறும் படிப்புங்கிறது கிடையாது, அது அபரவித்யா. வித்யாங்கிறது பரவித்யா. பிரம்மணி ஸ்திதாக ஏவ பிராமணாக, அங்க பிரம்ம நிலையில் இருக்கக்கூடிய அந்த வித்யாங்கிற ஒரு அவித்யை இல்லாத பிரம்மஸ்வரூபத்தை அறியக்கூடிய ஆத்ம ஞானத்தை அறிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் யோக யுக்தாகங்கிறச்சு யம நியம முதலிய ஒரு மாரல் காண்டக்ட் அவளுக்கு இருந்தது. அந்த மாதிரி யோகங்களுடன் இருக்கக்கூடியவர்கள். யோகத்திலேயே நமக்கு ரெண்டு விதமா சொல்றோம். யோகா என்னட்டு இன்னைக்கு சொல்றது வெறும் ஆசனங்கள். இட் இஸ் ஜஸ்ட் எ ஃபார்ம் ஆஃப் வியாயாமம், எக்ஸசைஸ். அது வேற, அது சரீரத்துக்குண்டான விஷயங்கள். ராஜயோகம்னு சொல்லும் பொழுது அந்த ராஜயோகம் தான் ஒரு மாரல் காண்டக்ட் ஆஃப் லைஃப். எப்படி ஒரு ப்ராப்பரா நம்ம லைஃப லீட் பண்ண முடியுமோ அதெல்லாம் சொல்றதுதான் ராஜயோகம். அது நமக்கு தாரணா தியான சமாதியில கொண்டு போய் நிறுத்தி நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்குது, மோட்சத்துக்கு உபயோகமா இருக்கு. இந்த ஆசனம்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய யோகங்கள்ங்கிறது சரீரத்தினுடைய ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தோம்னா அப்போ நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அது மனசுக்கு மேல அது தியானத்துக்கு போய் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்கணும். அதற்கு உபயோகமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நமக்கு ரொம்ப சரீரம் சரியா இல்லைன்னா அந்த சரீரத்தினுடைய பிரச்சனைகள் தான் நமக்கு மேலோங்கி நிற்கும். அதுக்காக சரீரத்தை நம்ம ஒரு ஒரு வலுப்படுத்தி அதை ஒரு ஒரு நிலைமைக்கு கொண்டு வச்சுட்டோம்னா மேல ஆத்ம ஞானத்துக்கு ப்ரொசீட் பண்றதுக்கு அது உபயோகமா இருக்குங்கிறதுனால ஆசனங்களை சொல்லியிருக்கு. அது யோகாவினுடைய எண்ட் கிடையாது. தட் இஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் யோகா. சோ இந்த இடத்துல சொல்லியிருக்கிற கூடிய யோகம்ங்கிறது உங்களுக்கு அந்த ராஜயோகமான தாரணாத்தியான சமாதிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மாரல் காண்டக்ட் ஆஃப் லைஃப பத்தி சொல்றதுங்க. சோ தபோ வித்யா யோக யுக்தானு தபஸ் வித்யை அதாவது ஆத்ம ஞானத்தை பத்தி அறியக்கூடியதான வித்தை, யோகம் ஆத்ம ஞானத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய சர்டன் பிராக்டிசஸ், இவைகளுடன் கூடினவர்களாக பிராமணர்களை படைத்தார். மேலும் அலம்பட்டானு லம்பட்டான ஒரு அவரிஸ் கிரீட் லோபியா இல்லாமல் இருக்கக்கூடியது, பேராசை இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்களாக அந்த பிராமணர்களை படைத்தார் பிரம்மா. சோ சந்தோமயா பிரம்மா சந்தஸ் உருவமாக இருக்கக்கூடியவரான அதாவது பிரம்மமயமாக இருக்கக்கூடியவர் அவர் அந்த பிரம்மா யுஷ்மா ஆத்ம பரீப்சையா தன்னை ரட்சிக்க வேண்டும் என்ற அதாவது வேதமயமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சரீரமான அந்த வேதத்தை ரட்சிக்கணும் என்ற ஆசையினால் तपो विद्या योग युक्तान तपस् विद्य योगम इवैगलुडन कूडिनवर्गलान अलंपटान पेराशे इल्लादवर्गलान युष्मान उंगळे पोன்ற ब्राह्मणर्गळे स्वमुखतः तन्नुடைய मुखत्तिलिருந்து असृजத்து सृष्टि செய்தார்। बदलुक्कु बदल சொல்லணும் இல்ல அவர் வந்து ஒன்ன மாதிரி அரசர்கள் இருக்குறதுனால தான் தர்மம் ஓங்கி நிக்கிறது இந்த வத்துல தர்மம் தழைச்சு நிக்கிறது அப்படினு சொல்றாரா இல்லையா? அதுபோல இங்க இப்போ பிராமணர்களுடைய வசதியை பத்தி ராஜாக்கள் சொல்றா மியூச்சுவலா ஏன்னா தே பெனிஃபிட் மியூச்சுவலி ஒருத்தர் ஒருத்தர் வந்து காப்பாத்திண்டாதான் அது சரியா வரும் அந்த இல்லைன்னா உலகம் வந்து தழைச்சு உங்களுக்கு வந்து இதுவா இருக்காது விருத்தியோட இருக்காதுங்கிறதுக்காக ஒருத்தர் ஒருத்தருடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டு இருக்காங்க। அதுதான் பிராமணனும் பெரிய வசதி கிடையாது அங்க க்ஷத்ரியனும் ரொம்ப வசதிங்கிறது கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸுக்காக அது। சோ பிரம்மா அசிரஜத் ஸ்வமுகதஹ யுஷ்மான் ஆத்மபரீப்சயா छन्दोमयस्तपो विद्या योगयुक्तान् अलम्पटान् तत्राणाय असृजत् च अस्मान् दोसहस्रात् सहस्रपात् हृदयं तस्य हि ब्रह्म क्षत्रम् अंग प्रचक्षते। ரெண்டும் எப்படி பிரம்மாவுக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிறது இங்க சொல்றார்। தத்ராணாய தத்ராணாயங்கர்ச்சே பிராமணர்களை பரிபாலனம் செய்வதற்காக அவர்களை ரட்சிப்பதற்காக தத்ராணாய தேஷாம் திராணாய பிராமணர்களை ரட்சிப்பதற்காக தோசஹஸ்ராத் சஹஸ்ரபாத் 1000 கால்களை உடையவர் சஹஸ்ரபாத்ங்கிறது நிஜமாவே 1 2 3 4 எண்ணாத எங்கன்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி அந்த புருஷ சுத்தம் நம்ம செகண்ட் ஸ்கந்தத்துல படிக்கிறச்சேயே படிச்சோம் அத। இதெல்லாம் வந்து ஒரு லட்சணம் உபலட்சணமாக சொல்றது 1000 கால்கள் அப்படிங்கிறது அப்போ தோஸ் சஹஸ்ரம்னா 1000 கால் இருந்தா 2 கை 2 கால் தலை மாத்திரம் 1000 எப்படி இருக்க முடியும்? அது அப்படிதான் 500 தானே இருக்கணும்னு இங்க வந்து கணக்கு போட்டு இருக்க முடியாது। சோ 1000 கால்களை உடையவரான அந்த பிரம்மா புருஷனாக புருஷ ரூபமாக இருக்கக்கூடியவர் சஹஸ்ரபாத் தோஸ் சஹஸ்ராது தோஹோன தோள்கள் அந்த தோள்களினுடைய 1000 அதிலிருந்து அதாவது தோளிலிருந்து பாஹு ராஜன்ய கிருதகா தோள்களிலிருந்து ராஜன்யகா அந்த க்ஷத்ர வம்சமான க்ஷத்ரியர்கள் பிறந்தார்கள்। சோ தோஸ் சஹஸ்ராது 1000 தோள்களிலிருந்து அஸ்மான் அஸ்ரஜது எங்களை படைத்தார் எங்களைன்னு க்ஷத்ரியர்களை படைத்தார் பிரம்மா பிரம்மாவானவர்। சோ தத்ராணாய பிராமணர்களை ரட்சிப்பதற்காக பிராமணர்களை படைச்சதே பிரம்மாவுடைய ஒரு வேத ரூபமாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தை ரட்சிப்பதற்காக பிராமணர்களை படைத்தார்கள் பிராமணர்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய தோல் வலிமையினால ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தோள்களில் இருந்து அஸ்மான் அசிர்ஜத்து க்ஷத்ரியர்களை சிருஷ்டி செய்தார்। தஸ்ய ஹிருதயம் பிரம்ம அங்கம் க்ஷத்ரம் பிரச்சக்ஷதே தஸ்ய அந்த பிரம்மாவினுடைய சதுர்முக பிரம்மாவான சிருஷ்டி செய்த சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவினுடைய ஹிருதயம் பிரம்ம ஹிருதயமானது பிரம்மன பிராமண ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கம் அங்கங்கள் எல்லாம் க்ஷத்ரிய ஜாதி அந்த சரீர வலு வேணுங்கிறதுனால அங்கமாக க்ஷத்ரியர்களை சொல்லி அந்த மனோ திருடம் வேணும் மனசுல வந்து எந்த விதத்திலையும் ஒரு சலனம் ஏற்படக்கூடாது மனோ வலிமை தேவைங்கிறதுனால ஹிருதயமாக பிராமண ஜாதியை சொல்கிறார்கள்। இதெல்லாம் வந்து அந்தந்த குணகர்ம விபாகசகா இருந்த போது இருந்த பிராமணர்களுக்கும் க்ஷத்ரியர்களுக்கும் உண்டான ஒரு விஷயம் இது। அதனால அத அந்த ஒரு மென்டாலிட்டியோட இதை படிக்கணும்। சோ ஹிருதயம் அவருடைய அந்த பிரம்மாவினுடைய ஹிருதயமாக பிராமண ஜாதியை வைத்து க்ஷத்ரம் க்ஷத்ரிய ஜாதியை அங்கமாக பிரச்சக்ஷத்தை கூறுகிறார்கள் அதாவது கூறப்படுகிறது கூறுகிறார்கள் அவர்களை யாருன்னா இந்த வேதம் தானே சொல்றது பிராமணவசிய முகம் ஆசித்து இது பாகுராஜன்ய கிருதகாங்கிறச்சே எல்லாம் உங்களுக்கு வந்து பல வேத வாக்கியங்கள் அவர்களை சொல்லும் பொழுது இந்த மாதிரி சொல்றான் சொல்றது இல்லையா? புருஷ சுத்தம் தான் இதெல்லாம் சொல்றாரு। ஆமா புருஷ சுத்தத்துல இருக்கிறது தான் இது। ஆமா இதுல கூட ஆக்சுவலி தைத்திரிய சம்ஹிதையிலயோ எங்கேயோ வந்து தஸ்மாத் ராஜன்ய என்ன தஸ்மாத் ராஜன்யவான் பிராமணஹ தஸ்மாத் பிராமணோ ராஜன்யவான் ராஜன்யஹ பிராமணவான் அப்படின்னு ஒரு வாக்கியம் கூட இருக்கு तैत्रीय संहिता ना ब्राह्मण कूड़नवर्ग अरसर that is the mutually हेल्प पண்றதுனால உங்களுக்கு வந்து ராஜன்யஹ ब्राह्मणवान ब्राह्मणः राजन्यवान அப்படிங்கறோம் அப்படினா ब्राह्मणனானவன் क्षत्रियனை கொண்டவனாக இருக்கிறான் क्षत्रियன் ब्राह्मणனை கொண்டவனாக இருக்கிறான் which means they both have to exist coexist interdependence அவாளுக்கு இருக்குங்கறத வேதம் காமிக்கிறது அந்த இடத்துல சோ ஹृदयம் தस्य ब्रह्म क्षत्रम अंग प्रचक्षते तत्रणाय आसृजच्च अस्मान दो सहस्रात सहस्रपात सहस्रपात आयिरम कालगळे उडैयवरान अंद ब्रह्मा पुरुषन दो सहस्रात तन्नुडैय आयिरम तोळ्गळिल इरुंदु अस्मान एंगळे तत्रणाय ब्राह्मणर्गळे रक्षिप्पदर्क्काग असृजत्तु सृष्टि सेयदार तस्य अंद ब्रह्माविनुडैय हृदयमाग ब्रह्म इंद ब्राह्मण जाति एन्बदु इरुक्किरदु क्षत्रम क्षत्रिय जाति एन्बदु अंगम एन्रु कूरुगिरार्गल प्रचक्षते अतो हि अन्योन्यमात्मानं ब्रह्म क्षत्रं च रक्षतः रक्षति स्म अव्ययो देवः सः यः सदसदात्मकः अतः आगैनाल अतो हि इंद कारणत्तिनालदान அதாவது பிராமண ஜாதிங்கிறது ஹிருதயமாகவும் க்ஷத்ரிய ஜாதிங்கிறது அங்கமாகவும் கூறி இருக்கிறதுனால அன்யோன்யம் ஆத்மானம் ब्रह्म க்ஷத்ரம் ச ரக்ஷதஹ ब्रह्म பிராமணர்களும் க்ஷத்ரம் க்ஷத்ரிய ஜாதியும் அன்யோன்யம் ஆத்மானம் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் each other ஒவ்வொரு ஆத்மாவையும் ரக்ஷதஹ ரட்சிக்கின்றன இரண்டு பேரும் அதாவது பிராமணர்கள் க்ஷத்ரியர்களை ரட்சிக்கிறார்கள் க்ஷத்ரியர்கள் பிராமணர்களை ரட்சிக்கிறார்கள் இந்த காரணத்தினால இதனால இப்ப என்ன ஆறுது சஹ யஹ சதசதாத்மகஹ தேவஹ சஹ அவ்யயஹ தேவஹ ரக்ஷதி ஸ்ம இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த தேவனே எல்லாரையும் ரட்சிக்கிறார்கள் அதாவது சத்து அசத்து ஆத்மகஹாவா இருக்கக்கூடிய அந்த பகவான் சதசதாத்மகஹான சர்வாத்மகஹான அர்த்தம் சத்து சத்விஷயமாக இருக்கக்கூடிய சேதனாத்மகமாக இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய ஆத்மாவாக இருப்பவர் சதாத்மகஹ அசதாத்மகஹ அச்சேதன விஷயமாக இவ்வுலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ அந்த விஷயாத்மகமாகவும் भगवाने தான் இருக்கார் சோ சத்து அசத்து இவை உருவமாக இருக்கக்கூடியவர் அல்லது இவர்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா யஹா சதசதாத்மகஹ சஹா தேவஹ அந்த தேவனானவன் அவ்யயஹ எந்த ஒரு விகாரமும் அடையாதவன் நம்ம வந்து ஸ்வமுகதஹ பிராமண ஜாதி வந்தது அந்த தோஷ் சஹஸ்ராத் உங்களுக்கு பிராமண இது க்ஷத்ரிய ஜாதி வந்ததுன்னு இதெல்லாம் சொன்னா கூட அவருடைய உண்மையான ஸ்வரூபத்தில் அவருக்கு எந்த ஒரு விகாரமும் ஏற்படவில்லை இது என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு பால் இருக்கு பாலை வந்து நம்ம தயிராக்கிடுறோம் கம்ப்ளீட்டா விகாரம் ஆயிடுது அந்த தயிரில இருந்து நம்ம வந்து ஒரு கிரீம் எடுத்து அதுக்கப்புறம் வெண்ணெய் ஆக்குறோம் வெண்ணெய் கடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மோர்னு ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி பலவிதமான விகாரங்கள் ஏற்படுறது ஒரு பாலுங்கிற ஒரு வஸ்துக்கு ஒவ்வொன்னா ஒரு வேற வேற ஒரு 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 விஷயத்தை உற்பத்தி பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது ஏற்படுறது பகவானுக்கு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுறது இல்லை எத்தனையோ பலவிதமான லட்ச கோடி கணக்கான ஜாதிகள் பிராணிகள் உங்களுக்கு உற்பத்தி ஆனா கூட அந்த பேஸா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு எந்த விதமான ஒரு மாறுதல்களும் ஏற்படவில்லை அவ்யயஹா அப்படிங்கிறார் அவ்யயஹா சஹ தேவஹா இந்த மாதிரி ரட்சிக்கிறார் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அவரேதான் வந்து க்ஷத்ரிய ஜாதியாகவும் வந்து அந்த பகவானேதான் பிராமண ஜாதியாகவும் வருகிறார் அவரவர் தூக்குகின்ற அந்தந்த எந்த ஒரு ஒரு பொருள்னால ரட்சிக்கிறாளோ இப்ப பிராமண ஜாத்தினா வேதத்தினுடைய ஓதுதல்னாலையும் யாகங்கள்னாலையும் மழை பெய்யறது அதனால வந்து மற்ற ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள்னு சொல்றோம் அந்த ஒவ்வொண்ணுமே பகவத் விஷயமாக இருக்கு அதனாலதான் சதசதாத்மகா பிராமணன் கையில இருக்கக்கூடிய வேதமும் பகவான் அவன் செய்யக்கூடிய யாக யஜ்ஞங்களுடைய ஒவ்வொரு பாகமும் பகவான் பதுமல்யா யஜ்ஞவராக ஸ்துதியில சொல்றாரு சுருவகாமே அந்த ரோமகூபங்கள் எல்லாம் யாகங்கள் இஷ்டாபூர்த்தம் எல்லாமே பகவான் தான்னுட்டு அந்த பிராமணன் செய்யக்கூடிய யாக ரூபமாகவும் அவன் தான் இருக்கான். சோ அசதாத்மகா அப்படி சதாத்மகான்னு சொல்லி அந்த பிராமண ஜாத்தியினுடைய அந்தராத்மாவாகவும் இருந்துண்டு அவன் செய்யக்கூடிய பலவிதமான டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ் எல்லாமும் பகவான் தான். அதே இப்ப இந்த பக்கம் வாங்கும் க்ஷத்ரியன் அவனுடைய அங்கத்திலிருந்து வந்தவன்னு சொல்லி பகவானுடைய அங்கமாக க்ஷத்ரிய ஜாத்தியை சொல்லும் பொழுது அதுவும் சதாத்மகா அது பகவான் தான் அந்தர்யாமியாக இருக்கான். பகவான் தான் க்ஷத்ரிய ரூபமாகவும் இருக்கான். அவன் கையில வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்கள் எப்படி அதர்மத்தை நாசம் செய்து தர்மத்தை நிலைநாட்ட உபயோகமாக இருக்கக்கூடிய எல்லா சகலவிதமான ஜடவஸ்துக்களும் இருக்கே அதுவும் பகவானுடைய ஒரு இதுதான். ஏன்னா அந்த ஒவ்வொரு ஜடவஸ்துவுமே உங்களுக்கு ஒரு பிருத்வி தத்துவத்திலிருந்து வர்றது, ஒரு தேஜஸ் தத்துவத்திலிருந்து வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்ல இருந்து செய்யக்கூடிய அந்த பொருள்களும் பகவான் தான். ஏன்னா அவன் தானே உங்களுக்கு இந்த பஞ்சபூதாத்மகமாக அவன் பரிணமிச்சிருக்கான், மாறி இருக்கான். இதெல்லாம் மாறி இதை வச்சுட்டு பிராமணர்களை ரட்சிக்கிறார்கள் க்ஷத்ரியர்கள். அப்போ சத்ரூபமாக அந்த ஜாதி அந்த பிராணி ரூபமாகவும் பகவான் இருக்கான். அந்த பிராணிகள் எந்த ஒரு வஸ்துவை வைத்து இன்னொரு ஒரு பிராணியை ரட்சிக்கிறதோ அந்த வஸ்து ரூபமாகவும் பகவான் இருக்கான். சதசதாத்மகா சஹா. இதனால அவனுக்கு ஏதாவது ஒரு மாறுதல் இருக்கோ அப்படின்னா அவ்யயா தேவா நிர்விகாரமாக இருக்கக்கூடிய அந்த தேவன் இப்படி பலவிதமான ரூபங்களை எடுத்து ரக்ஷதி ஸ்ம அவனையே ரட்சிக்கிறான், உலகத்தையும் ரட்சிக்கிறான். பாயிண்ட். அதஹா ஹி அந்யோன்யமாத்மானம் பிரம்ம க்ஷத்ரம் ச ரக்ஷதஹ ரக்ஷதி ஸ்ம அவ்யயோ தேவஹ சஹ யஹ சதசதாத்மகஹ. அதஹா ஆகையினால் பிரம்ம க்ஷத்ரம் ச பிராமணனும் க்ஷத்ரியனும் அந்யோன்யம் ஆத்மானம் ரக்ஷதஹ ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவர் ரட்சிக்கிறார்கள். இது எப்படி இருக்குன்னா யஹா சதசதாத்மகா தேவஹா எந்த ஒரு தேவனானவன் விஷ்ணுவானவர் சத்து அசத்து ரூபமாக இருக்கிறாரோ அவரேதான் சஹா அவ்யயா பூத்வா நிர்விகார ரூபமாக இருந்து கொண்டு ரக்ஷதி ஸ்ம இவ்வுலகத்தை ரட்சிக்கிறார் ரட்சித்தார். மேல தவ சந்தர்சனா தேவ சின்ன இது என்ன அந்த இந்த மாதிரி பகவானை பத்தி சொல்லும் பொழுது அது சுவாயம்பவ மனுவனுடைய அந்த ஒரு ஹியூமிலிட்டி தெரியறது நமக்கு. ரெண்டு பேருனுடைய கான்வர்சேஷனையும் அங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் அவரவருடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ சொல்றதுக்கு பதிலா இன்னொருத்தருடைய தேவை எப்படி இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத சொல்லி அங்க சொல்ற. அதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். அந்த இடத்துல நம்ம தான் வசதி, நம்மளாலதான் இந்த உலகமே அப்படியே நின்னுட்டு இருக்குங்கிற ஒரு தாட்டுல அவரும் இல்ல, கர்தமரும் இல்ல, சுயம்பவமனும் இல்ல. ஆனா ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லிக்கிறது எப்படி உங்களாலதான் தர்மம் நிலைச்சு நிக்கிறதுன்னு கர்தமர் சொல்ல, சுயம்பவமனு நீங்க வேதத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக உங்களை ரட்சிக்கிறதுக்காக தானே எங்களை படைச்சிருக்க அப்படின்னு எல்லாமே அந்த பகவத் ரூபமாக தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனை சொல்லிடுறேன். தவ சந்தர்சனாதேவ சின்னாமே சர்வ சம்சயாக யத் ஸ்வயம் பகவான் பிரீத்யா தர்மமாக ரிரிக்ஷிஷோஹோ. இது தவ சந்தர்சனாதேவ உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே அதான் அவரை பார்த்ததுல என்ன தனக்கு ஒரு ஒரு பெருமை அண்ட் அதை போற்றுறங்க. ஸ்வயம்புவ மனு தம் விஜ்ஞாபயித்தும் ஏவ தத் தர்சனாதிகம் அபிநந்ததி தவ இதி த்ரிபிஹி. இந்த 3 ஸ்லோகங்கள் 5, 6, 7 அவருக்கு தெரிவிக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி கொஞ்சம் அவரை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் முன் வைக்கணும். ஏன்னா இந்த இப்ப தன் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறார், அந்த ரிஜெக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக மேலும் என்னத்துக்காக இவரை சூஸ் பண்ணாருங்கிறதையும் சொல்றதுக்காக இங்க ஒரு ஒரு முன்னுரை அவ்வளவுதான் பூர்வீட்டிக்கே போடுறீங்க. சுவாயம்புவமனு தவ சந்தர்சனாதேவ மே சர்வ சம்சயாக சின்னாக எனக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுமே எல்லா சந்தேகங்களும் தவ சந்தர்சனாதேவ உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே சின்னாக எல்லாமே அழிந்து விட்டன. தவ சந்தர்சனாதேவ यत् स्वयं भगवान् प्रीत्या रिरिक्षिषोः धर्मम् आह तस्मात् कारणादेव तव संदर्शनात् मे सर्व संशयाः छिन्नाः एन्न अर्थम् इंगे रिरक्षिषोः रिरक्षिषुः अप्पडिना रक्षितुम इच्छुः रिरक्षिषुः அப்படி வரணும் ரிரக்ஷிஷோஹோ அப்படினா ரட்சிப்பதற்கு விரும்புகின்றவரான பகவானுடைய தர்மம் தர்மத்தை பகவான் இங்க இந்த பகவான்ங்கிறது கர்தமர சொல்றது இந்த ரிரக்ஷிஷோஹோங்கிறது பகவானான விஷ்ணுவை சொல்றது கர்தமர பார்த்து ஸ்வயம் பகவான் ஸ்வயம் தானாகவே தாங்களே அதாவது கர்தமரான தாங்களே பகவான் प्रीत्या अன்புடன் ரிரிக்ஷிஷோஹோ धर्मம் ஆக உலகத்தை காப்பாற்ற வேண்டிய பகவானான அந்த காப்பாற்றுவதற்கு ஆசைப்படுகின்ற பகவானுடைய தர்மத்தை தாங்கள் தங்கள் வாயாலியே கூறினதனால் யது ஏன காரணேன பவான் ஏவம் உக்தவான் தஸ்மாத் காரணாது அந்த காரணத்தினால எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் போயிடுத்து சரி எத்தனை சந்தேகங்களோட ஒரு பொண்ண கொண்டு வந்து குடுக்கணும்ங்கற ஒரு ஆசையோட அவர் வந்திருக்கார் மைண்ட்ல அவருக்கு என்னென்னலாம் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க இவரோ விஷ்ணுவனுடைய அவதாரமாக இருந்தாலும் இந்த இந்த ஒரு அம்சத்துல இந்த ஒரு இதுல அவர் மனுவா இருக்கார் பெண்ண வந்து கொடுப்பதற்கு ஒரு தகுதியான உச்சிதமான ஒரு மாப்பிளை வேணும்ங்கிறதுக்காக அவர் அலஞ்சின்றிருக்கார் இந்த இடத்துல வந்த மாத்திரத்துல முதல்ல அவர் கர்தமர் பேசும் பொழுதே நீங்க இருக்கிறதுனாலதான் தர்மம் காத்து நிக்கிறதுங்கும் பொழுது தர்ம வழியில செல்லக்கூடிய கர்தமர்னு இவருக்கு புரிஞ்சு கொடுத்து ஆகையினால தன் பெண்ணுக்கு இது வந்து சரியான ஒரு இடம்ங்கிறத அவர் தீர்மானம் பண்ணார் அதனாலதான் மே சர்வசம்சயாக சின்னாக ஏன்னா தாங்கள் விஷ்ணு எந்த ஒரு ஆட்டிடியூட்ல பிராமண ஜாதியையும் க்ஷத்ரிய ஜாதியையும் அவர் வந்து படைச்சாரோ அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு நன்னா தெரிஞ்சதுனாலதான் அந்த ஆட்டிடியூடோட நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க அந்த ஒரு தர்மத்தை பத்தி நீங்க பேசினதுனாலேயே உங்களை பார்த்த மாத்திரத்துல என்னுடைய சந்தேகங்களும் நான் தீர்ந்தது அப்படின்னு சுவாயம்பூமனு இங்க வைக்கிறார் சோ தவ எது ஏனென்றால் எந்த காரணத்தினால ஸ்வயம் பகவான் தாங்களே இந்த ரிரிக்ஷிஷோஹோ காப்பாற்ற வேண்டும் உலகத்தை அதனால்தான் ரக்ஷதி ஸ்மன்னுட்டு சதேவஹ சதசதாத்மகஹ ரக்ஷதி ஸ்ம அவர்தான் ரட்சிக்கிறார் அவர்தான் இந்த உலகத்தை ரட்சிக்கணும்னு ஆசைப்படுறார் அதனால அவருடைய தர்மத்தை ரிரிக்ஷிஷோஹோ காப்பாற்ற விரும்புகின்றவனான பகவானுடைய அல்லது இந்த இடத்துல இன்னொரு விதமாவும் எடுத்துக்கலாம் இந்த காப்பாற்ற வேண்டும் என்ற அரசனுடைய தர்மத்தை பத்தி நீங்க இவ்வளவு பிரீத்தியாக சொன்னீங்களே அதையும் எடுத்துக்கலாம் என்னாலதான் நீ வந்து இருக்க என்ன ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் நீ இருக்க அப்படின்னு ஒரு எகத்தாளமா பேசலையோ இல்லையோ அங்க கர்தமர் இவருடைய தர்மத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க இருக்கிறதுனாலதான் அதர்மம் தலை ஓங்கி நிக்காம உங்களுக்கு உலகம் நாசமாகாம இருக்குங்கிற மாதிரி அதை புரிஞ்சுண்டு அவர் பேசியிருக்கார் அப்படின்னு க்ஷத்ரிய தர்மத்தை பேசினவர்னு எடுத்துக்கலாம் இல்லையா அததானே அவர் வந்து பேசினாருங்க சோ ரிரிக்ஷிஷோஹோங்கும் பொழுது காப்பாற்ற விரும்புகின்றவனான அரசனுடைய தர்மத்தை பற்றி அல்லது காப்பாற்ற விரும்புகின்றவரான பகவானுடைய தர்மத்தை பற்றி பிரீத்தியா பிரீத்தியுடன் ஸ்வயம் பகவான் ஸ்வயம் கர்தமரான தாங்களே பிரீத்தியுடன் ஆக கூறினீர்களே ஆக அதனாலேயே தவ சந்தர்சனாத்து தங்களுடைய தரிசனத்தினால் என்னுடைய சம்சயம் தீர்ந்தது மே சர்வ சம்சயாக சின்னாக திஷ்டியா மே பகவான் திருஷ்டா துர்தர்ஷோயோ அகிருதாத்மனாம் திஷ்டியா பாதரஜா ஸ்பிருஷ்டம் ஷீர்ஷ்ணாமே பவதா சிவம் வந்த உடனே அவர் ஸ்வயம்போ மனு கால்ல விழுந்தர் பிரணதம் தம் ஆகன்னு போட்டோம் பிரணதம் தம் அபிநந்திய பிரதிநந்திய அப்படின்னு இருக்கு அவர் நமஸ்காரம் பண்றார் ஸ்வயம்போ மனு அதுக்கப்புறம் அவரை உட்காத்தி வச்சு அவருக்கு மரியாதை பண்றாரு அதிதி சத்காரம் பண்றாரு கர்தமர்னு இருந்தது அது இங்க மென்ஷன் பண்றாரு திருஷ்டியா நல்ல வேலை திருஷ்டியானா தெய்வவசாத்து இத்தியர்த்தா தெய்வத்தினுடைய ஒரு இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பை தெய்வம் அந்த தெய்வம் தான் முன்னாடியே சொன்னேன் எப்படி பகவானுடைய ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் அது அதுதான் அது விஷ்ணு இங்க வந்து சொல்லி அங்க வந்து சொல்லி இவர் வந்து தூது போனார் கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் நீ போய் நாளனைக்கு போய் கர்தமரை பாருங்கறார் கர்தமர்ட்ட வந்து நாளனைக்கு அவர் வருவாருங்கறார் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேரேஜ் புரோக்கர் மாதிரி பண்ணிருக்கார் இங்க பகவான் அதுதான் திஷ்டியாங்கறார் திஷ்டியானா நல்லவேளை தெய்வவசாத்து அப்படியே பை லக் பை ஃபேட் ன்னு டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது அந்த இடத்துல பகவானுடைய ஆசையினால்னு அர்த்தம் அந்த இடத்துல நல்லவேளைங்கிறது ஒரு தெய்வாதீனமாக भगवान भगवान कालम काल रूपமாக இருந்திருக்கக்கூடிய அந்த பகவானுடைய ஒரு அதீனத்துல நடக்கிற விஷயங்கள் இது everything is we are இவர் தயானந்த் சரஸ்வதி சொல்லுவார் தயானந்த் சுவாமிஜி we are pre-programmed robots ம்பர் அதுதான் இது everybody is a pre-programmed robot who acts according to the program that has been written by भगवान அதனால திஷ்டியா அப்படின்னா பகவத் சங்கல்பத்தினால மே எனக்கு பகவான் திருஷ்டா தங்களுடைய தரிசனமானது ஏற்பட்டது பார்க்கப்பட்டீர்கள் அதாவது பகவானுடைய கர்தமரனுடைய ஒரு தரிசனம்ங்கிறது எப்படின்னா யஹா அகிருதாத்மனாம் துர்தர்ஷா அகிருத ஆத்மனாம்ங்கிறச்சே இங்க வந்து இது அவசீகிருத சித்தானாம் தன்வசத்தில் சித்தம் இல்லாதவர்களுக்கு இவருடைய கர்தமரனுடைய ஒரு தரிசனம்ங்கிறது துர்தர்ஷா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் ஹிஸ் தரிசனம் இந்திரிய வசங்கள் வசத்தில் இந்திரியம் இல்லையே எனில் பார்க்க மாட்டோம் நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்கும் அது வந்து அந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்கவே கிடைக்காது அதனால அகிருதாத்மனாம் ஆத்மாங்கிறது இந்த இடத்துல சித்தம் சித்தம் வந்து அகிருதம் சேத்து அப்படின்னா தன் வசப்படவில்லையே எனில் அந்த மனது தன் வசப்படவில்லையே எனில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு யஹா துர்தர்ஷா எந்த கர்தமனானவர் ரொம்ப பார்க்க முடியாதவராக இருக்கிறாரோ அப்பேற்பட்டவர் மே திருஷ்டா அந்த பகவானான தாங்கள் மே திருஷ்டா என்னால் பார்க்கப்பட்டீர் திஷ்டியா அது என்ன பகவத் சங்கல்பத்தினால மேலும் அது மாத்திரம் இல்ல பார்த்துட்டு அப்படியே ஒரே கூட்டமா இருந்தது இங்கே இருந்து எட்டி நின்னு பார்த்தேன் அவ்வளவுதான் எனக்கு அதுக்கு மேல பாக்கியம் இல்லைன்னு எத்தனையோ பேர் சொல்றோமே பெரியவாளை பாக்குறதுக்கோ இது பண்றதுக்கோ சாதுக்களை பாக்குறதுக்கோ நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறது கிடையாது இவருக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒரு சான்ஸும் கிடைச்சு பாத ரஜஹா சீர்ஷ்ணா ஸ்பிருஷ்டம் பவதஹா தங்களுடைய சிவம் பாதரஜஹா சிவம் மங்களகரமாக பவித்திரமாக இருக்கக்கூடிய பாதரஜஹா பாததூளியானது மே சீர்ஷ்ணா என்னுடைய தலையினால் ஸ்பிருஷ்டம் தொடப்பட்டது அதுவும் திஷ்டியா பகவத் சங்கல்பத்தினால எதுவுமே அந்த பகவத் அனுகிரகம் இல்லாத நடக்காது தீர்மானம் என்ன ஆனா யார் ரெண்டு பேர் இங்க பேசிக்கிறாங்கிறது பார்க்கணும் ஆனானப்பட்ட சுவாயம்பூவ மனு இவருக்கு பிறந்தவர் உத்தானபாதர் அவருடைய பிள்ளை துருவன் துருவனுக்கு தாத்தா விஷ்ணுவனுடைய ஒரு அம்சம் 32 லீலாவதாரங்கள்னு சொல்ற இடத்துல சுவாயம்பூவ மனு வந்து ஒரு விஷ்ணுவனுடைய ஒரு அம்சம் அவர் யாரை பார்த்து சொல்றார் கர்தமரை பார்த்து சொல்றார் கபிலர் இன்னொரு ஒரு அம்சத்தினுடைய அப்பா அந்த இடத்துல கபில மகரிஷி பிறக்க போறார் இவர்கள் பேசுறது என்ன பகவத் சங்கல்பம் நான் உங்களை பார்த்தேன் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணேன் உங்களுடைய பாத தூளி என் தலையில பட்டுதுங்கிற திருஷ்டியா மே பகவான் திருஷ்டா துர்தர்ஷோ யஹா அகிருதாத்மனாம் எந்த ஒருவர் அகிருதாத்மனாம் யாருடைய மனது வந்து தன்வசப்படாமல் இருக்கோ அப்பேர் அவர்களுக்கு யஹா துர்தர்ஷா எந்த ஒரு நீ எவர் மனதிற்கே எட்டாதவராக இருக்கிறீர்களோ அதாவது பார்க்க முடியாதவராக இருக்கிறீரோ அப்பேற்பட்ட பகவான் தங்கள் கர்தமர் மே திருஷ்டா பகவத் சங்கல்பத்தினால என்னால் பார்க்கப்பட்டீர் திஷ்டியா அதே அந்த பகவானுடைய ஒரு சங்கல்பத்தினால பவதஹா தங்களுடைய சிவம் பவித்திரமான பாதரஜஹா பாத தூளி சீர்ஷ்ணா ஸ்பிருஷ்டம் என்னுடைய தலையினால் தொடப்பட்டது திஷ்டியாமே பகவான் திருஷ்டா துர்தர்ஷோயோ அகிருதாத்மனாம் திஷ்டியா பாதரஜ ஸ்பிருஷ்டம் சீர்ஷ்ணாமே பவத சிவம் திஷ்டியா துவயா அனுஷிஷ்டா அஹம் கிருதஹா ச அனுக்ரஹா மகான் அபாவிருதைஹி கர்ணரந்திரைஹி ஜுஷ்டா திஷ்டியா உஷதீஹி கிரஹ எத்தனை திஷ்டியா இங்க போடுறாரு பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் பகவத் சங்கல்பம் தேவைங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறது இந்த வார்த்தைகள் திஷ்டியா அந்த பகவத் சங்கல்பத்தினால நல்ல வேளை தெய்வ வசத்தினால துவயா உங்களால் அகம் அனுஷிஷ்டஹா உங்களால் நான் அனுஷிஷ்டஹா அதாவது சாசனம் செய்யப்பட்டவர். இங்க வந்து அனுஷிஷ்டஹான அட்வைஸ் ஆதேசம் கொடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அனுகிரகம் செய்யப்பட உபதேசம் செய்யப்பட்டவனாக இருக்கிறேன். அனுஷிஷ்டஹா அனுகிரகா மகான் அனுகிரகா கிருதஹா ஒரு பெரும் அனுகிரகத்தை அடைவிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறேன். எனக்கும் ஒரு பெரிய அனுகிரகமானது செய்யப்பட்டது. தனியா அதை எடுத்துருங்கோ. சோ துவயா அகம் அனுசிஷ்டஹா ஒரு சென்டென்ஸ் மகான் அனுகிரகாச்ச கிருதஹா ஒரு பெரும் அனுகிரகமானது செய்யப்பட்டது அப்படின்னு எடுத்துடலாம். சோ திஷ்டியா தெய்வவசாது துவயா தங்களால் கர்தமரால் அகம் சுவயம்புவமனுவான நான் அனுஷிஷ்டஹா உபதேசம் செய்யப்பட்டவனாக இருக்கிறேன். மகான் அனுகிரகா ஒரு பெரும் அனுகிரகமானது கிருதஹா செய்யப்பட்டது. இதை என்பது திஷ்டியா இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம்தான் அல்லது தெய்வவசத்தினால பகவத் சங்கல்பத்தினால ஏற்பட்டது. மேலும் இன்னொன்னு சொல்றார் திஷ்டியா உஷதீஹி கிரஹா கர்ண அபாவிருதைஹி கர்ணரந்திரைஹி ஜுஷ்டாஹ கேட்கப்பட்டவை அல்லது சேவிக்கப்பட்டன அப்படிங்கிறது. இங்க என்னது உஷதீஹி கிரகாங்கிறார். உஷதீஹி இனிமையான கிரக இங்க உஷதீஹிங்கிறதுக்கு உஷத்தியகான்னு போற்றுவர். அதாவது உஷத்தியகான்னா காந்தியுடன் கூடினதுன்னு அர்த்தம். காந்தி இந்த இடத்துல வந்து அப்படியே பிரகாசமா லைட்டு அந்த மாதிரி இல்ல, நல்ல பளிச்சுன்னு கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள். சோ உஷதீஹி கிரஹா நல்ல ஒரு தெள்ளத்தெளிவாக இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கும் கிரகா வார்த்தைகளான வார்த்தைகள் என் காதால் கேட்கப்பட்டன. கர்ணரந்திரைஹி அது காதை மூடின்னு இருக்கல, அபாவிருத்தைஹி கர்ணரந்திரைஹிங்கிறார். ஆவிருத்தம்னு மூடப்பட்டது, அபாவிருத்தம்னா நன்ன காது கொடுத்து திறந்திருக்கக்கூடிய கர்ணரந்திரைஹி காதனுடைய ஓட்டைகளினால் லிட்ரல் மீனிங்க சொல்றீங்க. அபாவிருத்தைஹி திறக்கப்பட்டதான அதாவது மூடப்படாமல் இருக்கக்கூடிய கர்ணரந்திரைஹி காதுகளினுடைய துவாரங்களினால் உஷதீஹி கிரகா இனிமையான சொற்கள் ஜுஷ்டாக கேட்கப்பட்டன. இது என்ன ஐ வாஸ் வெல் அட்டென்டிவ்னு அர்த்தம். சாவதானத்தோட நீங்க சொன்ன வார்த்தைகளை நன்னா கேட்டிருக்கேன். அதுதான் சோ உஷதீஹி கிரகா திஷ்டியா ஜுஷ்டாஹா ச பவான் துஹித்ரு ஸ்நேக பரிக்ளிஷ்ட ஆத்மனஹா மம ஸ்ரோதும் அர்ஹசி தீனஸ்ய ஸ்ராவிதம் கிருபயா முனே. இத்தனை நேரம் நீங்க கேட்டதை நான் வந்து நன்னா நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டேன். இது எல்லாமே பகவானுடைய ஒரு சங்கல்பத்தினால நீங்க எனக்கு உபதேசம் பண்ணது, எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கொடுத்தது, அந்த அனுகிரகம் வீண் போகல நான் கேட்டேன் அப்படிங்கிறதையும் அங்க வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிடுறார் சுவயம்புவ மனு. எல்லாம் என் காதுல விழுந்தது. இப்போ என்னுடைய ஒரு வேண்டுகோளை நான் சொல்ல போறேன். ச பவான் துஹித்ரு ஸ்நேக பரிக்ளிஷ்ட ஆத்மனஹா மம தீனஸ்ய மம ஸ்ராவிதம் கிருபயா ஸ்ரோதும் அர்ஹசி. ஹே முனே, ஹே முனே முனிவரே. இப்ப விஜ்ஞாபனம் ஆரம்பிக்கிறார். 7 ஸ்லோகங்கள்ல விஜ்ஞாபயதி சஹா பவான் இதி சப்தபிஹி 7 ஸ்லோகங்கள்ல தன்னுடைய விஜ்ஞாபனத்தை அவர் தெரிவிச்சுக்கிறார். என்ன என்ன சொல்லணுங்கிறதுக்கு வந்தாரோ சுவயம்புவ மனு அதை சொல்றதுக்கு இப்போ ஆரம்பிக்க போறார் இந்த ஸ்லோகத்திலிருந்து. சோ சஹா பவான் அப்பேற்பட்ட தாங்கள் அப்படின்னா இப்படி ஒரு எனக்கு அனுகிரகம் செய்தவரும் இப்படி ரிரிக்ஷிஷோஹோ தர்மம் ஆக உலகத்தை காப்பாற்றணுங்கிற அந்த ஒரு ஆசையோட பகவான் எதெல்லாம் படைச்சாரோ அந்த தர்மத்தை புரிஞ்சுண்டு அந்த ஒரு மனப்பான்மையை புரிஞ்சுண்டு எனக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணவரான நீங்கள் ச பவான் மம ஸ்ராவிதம் ஸ்ரோதும் அர்ஹசி. ஸ்ராவிதம்னா என்ன உங்களை கேட்கும்படியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த இடத்துல விஜ்ஞாபனமான எடுத்துக்கணும். ஸ்ராவிதம்ங்கிறது தங்களிடம் கூறப்பட்டதை விஜ்ஞாபனம் செய்ததை ஸ்ரோதும் அர்ஹசி கேட்பதற்கு நீங்கள் தான் சரியானவர். யூ ஹாவ் டு லிசன் டு இட்ங்கிறார். ஹே முனே முனிவரே மம சஹா பவான் அப்பேற்பட்டவனான தாங்கள் मम एन्नुडय श्रावितं श्रोतुं कृपया श्रोतुं अर्हसि कृपै कूर्ந்து கேட்கும்படியாக मम विज्ञापनं एन्नुडय विज्ञापनत्ते एन्नुडय தெரிவித்தல் இருக்கே அதை கேட்பதற்கு உகந்தவராக இருக்கிறீர் மாமாங்கிறதுக்கு தான் இங்க ரெண்டு adjective போடுறேன் ஒன்னு दुहित्र स्नेह परिक्लिष्ट आत्मनः दुहित्र स्नेह பெண்ணிடத்துல இருக்கக்கூடிய ஆசை ஸ்நேகம் அதனால் परिक्लिष्ट आत्मा ரொம்ப ஒரு வருத்தத்தோட இருக்கக்கூடிய மனசு வருந்தின ஒரு மனதை என்ன இந்த பெண் மேல ரொம்ப ஒரு ஆசை வச்சுட்டேன் அதனால இவளுக்கு நல்லபடியா ஒரு பதி அமையணுமேங்கற ஒரு ஆதங்கம் மனசை போட்டு வருத்தறது அவருக்கு அப்பேற்பட்ட தன்னை அங்க வெக்கர்ச்சேயே இத்தனை நாள் வரையில் எம் பெண்ணிட்ட எனக்கு வந்து ஸ்நேகம் ஜாஸ்தி அவளுக்கு நல்ல விதத்துல ஒரு கல்யாணம் நடக்கணும்ங்கற ஒரு வருத்தம் என் மனசுல இருக்கு அதையும் அவர் தெரிவிச்சுறார் தீனன்னங்கர்ச்சே உங்களுடைய தயவை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவனான தீனனாக இருக்கக்கூடிய தன்னை ஒரு ரொம்ப ஒரு you have to look at me with pity அப்படி one who needs your empathy அப்படிங்கறத இங்க வந்து அழகா அவர் வந்து முன்னிலையில் வைக்கிறார் சோ துஹித்ர ஸ்நேஹ பெண்ணிடத்தில் இருக்கும் ஸ்நேஹ ஆசையினால் பரிக்ளிஷ்ட வருந்திய ஆத்மா மனதை கொண்டவரான தீனஸ்ய ரொம்ப ஒரு தயைக்கு உரியவனாக இருக்கும் மம என்னுடைய ஸ்ராவிதம் என்னுடைய வேண்டுகோளை கிருபையா கிருபை கூர்ந்து சஹா பவான் ஹே முனே முனிவரே நீங்கள் ஸ்ரோதும் அருகசி கேட்க வேண்டும் அதோட ஆரம்பிக்க போறார் என்ன அப்படினுட்டு அவர் வந்து மேல சொல்ல போறார் இது அடுத்த செஷன்ல பாப்போம் ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே धन्यवाद भगिनी धन्यवाद धन्यवाद।